வணக்கம் அண்ட் வெல்கம் டு வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமெக்ஸ் வெஸ்டர்ன் ரீவ்ஸ். அனிதா, முன்னாடி எல்லாம் வந்து இந்தியா 10வது இடத்துல இருக்கு, இந்தியா வந்து 5வது இடத்துல இருக்கு, 3வது இடத்துல இருக்கு அப்படின்ற செய்தி எல்லாம் வந்து கேட்கும்போது நம்ம எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டிருந்தோம், ரொம்ப பெருமைப்பட்டிருந்தோம். ஆனா இப்போ வந்து இந்தியா 10வது இடத்துல இருக்கு அப்படின்ற ஒரு நியூஸ் வருது. இதை கேட்கும்போது எல்லாருக்குமே வருத்தமா தான் இருக்கு. ஏன்னா உலகத்துல இந்த கொரோனா வைரஸால பாதிக்கப்பட்ட உலக நாடுகள் பட்டியல்ல டாப் 10 நாடுகள்ல ஒரு நாடா இந்தியா இருக்கு. இந்த நியூஸை கேட்கும்போது நிச்சயமாவே எல்லாருக்குமே ரொம்ப வருத்தமா இருக்கு. அண்ட் குறிப்பா இந்த சிச்சுவேஷன்ல இருந்து நம்ம எப்படி மீண்டு வர போறோம் அப்படின்ற ஒரு தாட் தான் எல்லார் மனசுலயும் ஓடிட்டு இருக்கு. எல்லாருமே இதை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்ப ரீசெண்டா கூட உலக புகழ் பெற்ற பில்லியனர் ஜாக்மா என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒன் வேர்ல்ட் ஒன் ஃபைட் டுகெதர் வி கேன் டூ திஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரே உலகம் ஒரே போர், நாம் எல்லோரும் சேர்ந்து இதை வெல்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பா ரொம்பவே நம்பிக்கை ஊற்ற வார்த்தைகள் தான் இது. இதே மாதிரி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கும் நம்பிக்கை ஊற்ற விதமா பல விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக இன்னைக்கு ரெண்டு சிறப்பு மருத்துவர்கள் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. இவங்க இந்த கொரோனா போர்ல களத்துல இறங்கி பணியாற்றிட்டு இருக்கக்கூடிய சிறப்பு மருத்துவர்கள். அவங்க வேற யாரும் இல்ல, பிரபல இதய நோய் சிறப்பு மருத்துவர் டாக்டர் தில்லைவள்ளல் அவர்கள் மற்றும் காது மூக்கு தொண்டை நிபுணர் டாக்டர் சஞ்சய்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் டாக்டர். எப்படி இருக்கீங்க டாக்டர்? டாக்டர், இப்போ வந்து இந்த கொரோனா வைரஸ் அப்படின்றது ரொம்ப புதுமையான ஒரு நோயா இருக்கு, எல்லாருக்குமே வந்து இதுக்கு பரிச்சயம் இல்லாத ஒரு வைரஸா இருக்கு. ஸோ இதை பத்தின புரிதல் வந்து முற்றிலும் வந்து மக்களிடையே இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ நிச்சயமா இதுக்கான டைம் வந்து எடுக்கும். இப்போ நீங்க வந்து மருத்துவ நிபுணர்களா இருக்கீங்க, நீங்க சொல்லுங்க இந்த கொரோனாவால ஏற்படக்கூடிய பாதிப்புகள்ல லேட்டஸ்டா வந்து என்னென்ன மாதிரியான பாதிப்புகளை வந்து இது வரைக்கும் வந்து பேஷண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் மருத்துவத்துறையில நீங்க மருத்துவ நிபுணர்களா இருக்கிறதுனால COVID-19 வந்து என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும், அதனோட புரிதல் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க டாக்டர். கொரோனா வைரஸ் வந்து 5 மந்த்ஸ் ஆகுது. இந்த 5 மாதத்துக்குள்ளே டெய்லி புதுசு புதுசாக இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிட்ருக்கோம் நாங்கள். எல்லா உங்களை மாதிரி நாங்களும் சேர்ந்து லேர்ன் பண்ணுறோம். இதில் என்ன முக்கியமான விஷயம்னா, இது என்ட்ரி வந்து மூக்கு வழியாகவும் வாய் வழியாகவும் கண் வழியாக உள்ளே போயிட்டு ACE2 ரிசெப்டார் வழியாக லங்ஸில் அல்வேலையில் உட்காந்துட்டு அங்கே ரத்த குழாய்களை பாதிக்குது. இப்போ புதுசாக புரிதல் என்ன அப்படின்னா, எண்டோத்தெலைட்டிஸ், அதாவது ரத்த குழாய் நுண்ணிய ரத்த குழாய்கள் உள்ள இன்னர் லைனிங், அதுக்கு பார்த்தா எண்டோத்தெலியன் பேர். அதில் புண்ணை உண்டாக்குறது, வளர்ச்சியை உண்டாக்குறது. ஸோ எண்டோத்தீலியைட்டிஸ், இதனால் அடுத்து வரக்கூடிய த்ராம்போ இன்ஃப்ளமேஷன், இன்ஃப்ளமேஷன் ஸ்வெல்லிங் வீக்கம் அழற்சி அண்டு கிளாட், இதுதான் மெயின் கண்டுபிடிப்போம். ஸோ இதனால தான் உயிரிழப்பு அதிகமாக இருக்குது. நுரையீரலில் அந்த த்ராம்போ இன்ஃப்ளமேஷன் வரும்போது நுரையீரலில் கிளாட் வந்து லங் அழுகி போயிடுது, கெட்டு போயிடுது. ஸோ ஆக்சிஜன் குறையுது, அது ஹார்ட்டை பாதிக்குது, உயிரிழப்பு ஏற்படுது. அண்ட் டாக்டர், முதல் முதல்ல இந்த கொரோனா வைரஸ் வரும்போது எல்லாருக்கும் சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா, இது வந்து மூக்கு தொண்டை வழியாக தான் முதல் முதல்ல வந்து உடம்புக்குள்ள வந்து என்டர் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் ஜென்ரலாக வந்து ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் வந்தாலும் மூக்கு தொண்டையெல்லாம் பாதிக்கிறது வந்து ஒரு காமனான விஷயம். அந்த பாதிப்புக்கும் கொரோனா வைரஸ் என்டரால வர பாதிப்புக்கும் என்ன மாதிரியான வித்தியாசங்கள் இருக்கும், அதை எப்படி கண்டுபிடிக்கணும் டாக்டர்? காமன் கோல்ட் என்ற சாதாரண சளி ஜலதோஷம், இது வந்து எல்லாருக்குமே வரும். வந்தால் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தோம்னா ஒரு வாரம் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம், 7 நாளில் சரியாயிடும். ஆனால் இந்த நோவல் கொரோனா வைரஸ் அப்படின்ற புது வகையான கொரோனா வைரஸ் வந்து மக்களுக்கு மட்டும் புதுசு இல்லை, மருத்துவர்களுக்கு, ஈவன் நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி உண்டாக்குற வெள்ளை அணுக்களுக்கே இது ஒரு புதுசான ஒரு விஷயம். இப்போது இன்ஃப்ளூயன்ஸான்ற பறவை காய்ச்சல் உண்டாக்குற இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ், அந்த ஃப்ளூ ரிலேட்டட் வைரஸஸ் எல்லாம் ஆல்ரெடி நம்ம எதிர்ப்பு சக்திக்கு தெரிஞ்ச வைரஸ். ஸோ அதனால் நம்ம வந்தால் கூட அது நமக்கு காப்பாற்றி, நம்மளை நோய் சிவியரிட்டியை கம்மி பண்ணி நம்மளை காப்பாற்றிடுது. பட் இந்த நோவல் கொரோனா வைரஸ், அதாவது சார்ஸ் கோ2ன்ற வைரஸால் வரக்கூடிய இந்த கொரோனா வைரஸ் வந்து எல்லாருக்குமே புதுசு. ஸோ இதனுடைய மேனிஃபெஸ்டேஷன் சொல்கிற சிம்டம்ஸ், சிம்டமெட்டாலஜி வந்து ஒரு 25-30 சிம்டம்ஸ் சொல்கிறாங்க. த்ரோட், ட்ரை த்ரோட்டு, காஃப், ஃபீவர், சம்டைம்ஸ் கிட்டினஸ் கூட சொல்கிறாங்க, கிட்டினஸ், ஸ்கின் சேஞ்சஸ். இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா அனாஸ்மியா, அதாவது லாஸ் ஆஃப் ஸ்மெல் சென்சேஷன் அண்ட் லாஸ் ஆஃப் டேஸ்ட் சென்சேஷன், இதுவும் ஒரு புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க. ஜெர்மன் அண்டு ஸ்பெயின் அண்ட் இட்டாலி இந்த கண்ட்ரீஸ்லாம் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக 20% ஆஃப் பேஷண்ட் ப்ரெசன்ஸ் வித் இந்த லாஸ் ஆஃப் சென்சேஷன் ஆஃப் ஸ்மெல். ஸோ இது இடத்துக்கு இடம் இதனுடைய சிம்டமெட்டாலஜி மாறுது, இடத்துக்கு இடம் ஏஜுக்கு ஏஜ் இது சிம்டமெட்டாலஜி மாறுது. அதனால் எல்லாம் என்டையர் வேர்ல்டு இஸ் கன்ஃபியூஸ்டு. அண்ட் டாக்டர், நீங்கள் பேசும்போது சொன்னீங்க சுவை தெரியாது, மனம் தெரியாது, 20% வந்து இந்த மாதிரியான சிம்டம்ஸோட வராங்க அப்படிங்கிறதுலாம் எதனால் அந்த மாதிரி ஆகுது டாக்டர்? அரோமான்ற அந்த ஸ்மெல் இருந்தால் தான் நம்மளுக்கு டேஸ்ட் தெரியும், ஸ்மெல் இல்லாமல் டேஸ்ட்டே கிடையாது. ஸோ எனி வைரல் டிசீஸ், எந்த வைரல் டிசீஸ், காது மூக்கு தொண்டை சம்மந்தமான எந்த வைரஸ் டிசீஸாக இருந்தாலும் சான்ஸ் ஆஃப் இந்த ஸ்மெல், லாஸ் ஆஃப் ஸ்மெல் வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் டெம்பரரியாக இருக்கும், வந்து போயிடும், போஸ்ட் இன்ஃபெக்ஷன் உங்களுக்கு கிளியர் ஆகிடும். பட் கொரோனாலையும் சடன் திடீர்னு வேறு எந்த சிம்டமே இருக்காது, ஆனால் திடீர்னு உங்களுக்கு ஸ்மெல் சென்சேஷன் இல்லாமல் போயிடும்.
ஸ்மெல் சென்சேஷன் இல்லாமல் போது அது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சிம்டம். இப்போது நம்மளுக்கு இது இது ஏன் நடக்குதுன்னா, அந்த மூக்குடைய மூளையுடைய அடிபாகத்தில் இந்த நம்ம ஸ்மெல்லுக்கான நரம்பு வேர்கள் இருக்குது. ஸோ அது சம்டைம்ஸ் அஃபெக்ட் ஆகலாம். அது டெம்பரரியாக அஃபெக்ட் ஆகும், ரொம்ப ரேராக பர்மனெண்ட்டாக அஃபெக்ட் ஆகுது. ஸோ இது என்னென்னா, இந்த சிம்டம் வச்சு இப்போது சடனாக யாராவது ஒருத்தருக்கு வந்து வாசனை தெரியாமல் முகர முடியாமல் போகுதுன்னா, அது ஒரு சிம்டமாக எடுத்துக்கிட்டு அவங்க தங்களை தாங்களே ஒரு 14 டேஸ் to 21 டேஸ் ஐசோலேட் பண்ணுறது ஒரு நல்ல முறையாக இருக்கும், சமுதாயத்துக்கு நல்லது. அண்ட் டாக்டர், முதல்ல வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கோவிட் டெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு போனால், ஹாஸ்பிட்டல் எல்லாருக்குமே ஸ்வாப் டெஸ்ட் தான் பேசிக்கலாக பண்ணிட்டு இருக்காங்க. த்ரோட் ஸ்வாப் டெஸ்ட் பண்ணுறாங்க, அப்படி இல்லைன்னா நேசல் ஸ்வாப் டெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த டெஸ்ட் வந்து எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க, அது இல்லாமல் இது எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக இருக்கும் டாக்டர்? கோவிட் டெஸ்ட் வந்து நம்ம ரெண்டு வகையாக பிரிக்கலாம். இது ஒன்று ரேபிட் டயக்னாஸ்டிக் டெஸ்ட் ஒன்று, அண்டு ஆர்டிபிசிஆர்னு சொல்லிட்டு ரியல் டைம் பாலிமரஸ் செயின் ரியாக்ஷன் மூலமாக பண்ணுற ஒரு டெஸ்ட். இப்போ இந்த த்ரோட் ஸ்வாப் அண்டு நேசல் ஸ்வாப்ன்றது வந்து ஒரு சின்ன குச்சி மாதிரி இருக்கும். அது அதை வந்து நம்ம நேசோஃபரிங்ஸ், அதாவது மூக்குடைய உள்பாகத்தில் போயிட்டு நம்ம அங்கேருந்து கொஞ்சம் அந்த சளி, அது வைரஸ் இருக்கிற சளின்னு நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அங்கே தான் அதிகமாக வைரஸ் கலெக்ஷன் ஆகிருக்குன்ற இடம் அது. ஸோ அங்கேருந்து ஒரு ஸ்வாப் ரெண்டு பக்கமும் எடுக்கணும். அந்த கலெக்ஷன் மெத்தடே ஒரு 15 செகண்ட்ஸ் நடக்கணும் அந்த மெத்தட். அதுலேயும் எடுக்கலாம் ஓரல் ஸ்வாப், ஓரோஃபெரிஞ்சல் ஸ்வாப்னு சொல்லிட்டு இந்த வாயுடைய கடைசி பாகம், அது அதுலேருந்தும் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எடுக்கிற அந்த இதை வந்து ப்ராப்பரான முறையில் அதை கலெக்ட் பண்ணி ப்ராப்பரான மீடியத்தில் அதை ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி நம்ம எடுக்கும்போது சென்சிட்டிவிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80% வரைக்கும் இருக்குது. 80% சென்சிட்டிவிட்டி இருக்குது, அதாவது 80% வரையும் கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்குது, ஆனால் அதில் 20% இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து இந்த டெஸ்ட்டை இப்போதைக்கு இதுதான் கோல்ட் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட். பட் ஆனால் இது மொத்தமாக இதையும் நம்பிட முடியாது. ஏன்னா இன்றைக்கி நெகட்டிவாக இருக்கவங்க அடுத்த வாரம் பாசிட்டிவாக வர வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி நீங்கள் வந்து பேசிட்டு இருக்கும்போது கொரோனா பாதிப்புகளில் வந்து ஒன்றா அந்த ரத்த நாணங்களில் ரத்தம் போகாமல் உறைதல் வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த உறைதல் ஏற்படுறது வந்து எதனால் ஏற்படுது, அண்ட் இது ஏற்பட்டுச்சு அப்படின்னா மற்ற பாகங்கள் என்னெல்லாம் அஃபெக்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க? இது வந்து லிம்போசைட்டிக் ஆக்டிவேஷன், இம்யூன் மாடுலேஷன், இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ் அப்படின்னு பேர். இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர்ஸ் எழுது இருக்குது, இன்டர்லூக்கின் 1, இன்டர்லூக்கின் 6, இன்டர்லூக்கின் 7 இருக்குது. மேக்ரோஃபேஜ் ஆக்டிவேஷன், இது மாதிரி நம்ம செல்லுலர் ஆக்டிவேஷன் ஆகிறதுனால நோய் எதிர்ப்பு தன்மை அது அளவுக்கு அதிகமாக ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிக்குது. இந்த வைரஸ் மேலே ஆக்ஷன் எடுக்குது. அப்படி பண்ணும்போது இட் லீட்ஸ் டு அ கண்டிஷன் கால் சைட்டோகின் ஸ்டாம். சைட்டோகின் ஸ்டாம்ங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லா இம்யூன் மாடுலேஷனும் எல்லா இம்யூனாலஜி சிஸ்டமும் இந்த வைரஸ்க்கு எகெஸ்ட்டாக வேலை செய்யறதுக்காக தாக்குது. இதை தாக்கும்போது இந்த வைரஸ் தனியாக இல்லை, இது நம்ம திசுக்கள்குள்ளே தான் உட்காந்துட்டு இருக்கு. சார், நம்ம திசுக்கள் தாக்கப்படுது. இது ஆர்என்ஏ வைரஸ்னால இது தன்னால் ரெப்ளிகேட் பண்ண முடியாது, தன்னால் உற்பத்தி பண்ண முடியாது. இது இன்கம்ப்ளீட் ஜீனோம். அது வந்து அந்த பர்டிகுலர் ஜீனோம் வந்து ஆர்என்ஏ மட்டும் இருக்கிறதுனால நம்ம திசுக்களை உள்ளே போய் எண்டோத்தீலியம் அல்வேலைக்குள்ளே உட்காந்துக்கிட்டு நம்ம செல்ஸை வைரஸை உண்டாக்க வைக்கும். வைரஸ் இஸ் ப்ரொடியூஸ் பை அவர் செல்ஸ். ஸோ ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணி முடித்தோடனே அந்த திசுக்கள் அழிந்து போயிடும். இதை சரி பண்ணதுக்காக நம்ம ஆக்டிவ் இம்யூனாலஜிக்கல் சிஸ்டம் ஆக்ட் பண்ணும்போது டேமேஜ் ஆகுது. இது வார் ஜோன் மாதிரி நடக்குதுங்க. வார் ஜோனில் எவ்வளோ டேமேஜ் இருக்குது அது மாதிரி டேமேஜ் ஆகுங்க. ஸோ டேமேஜ் ஆகும்போது தான் கிளாட் அவுட் ஆகுது. ஸோ லங் கெட்டு போயிடுது, லங் ஸ்டிஃப் ஆயிடுது. லங் ஸ்டிஃப் ஆகும்போது சடனாக ஆக்சிஜன் லெவல் குறையுது. ஸோ கார்டியாக் அரெஸ்ட் வரலாம், ஹார்ட் ஸ்டாப் ஆகலாம். டாக்டர், இப்போ ஒரு சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மலேரியா குண்டான மாத்திரைகளை வந்து கொரோனா நோயாளிகளுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேள்விப்படுறோம். அண்ட் ஒரு சில இடங்களில் வந்து மலேரியா குண்டான மாத்திரையை அறவே தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காங்க. ஸோ ஒரு கார்டியாலஜிஸ்ட்டாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க டாக்டர்? நம்ம இந்தியன் எவிடன்ஸ் படி, இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் ICMR, இந்தியன் கவர்மெண்ட், இந்தியன் ஸ்டடி படி இது எஃபெக்டிவாக இருக்குது. உதாரணமாக நம்ம எவிடன்ஸ் படி, நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் படி, ஆன்டிவைரல் ப்ராப்பர்ட்டி மற்றும் இம்யூன் மாடுலேஷனில் அந்த ஹைட்ராக்சிக்ளோரோக்கின் ஹெல்ப் பண்ணுது. ஹைட்ராக்சிக்ளோரோக்வினால் ஹார்ட் எஃபெக்ட் ஆகி டெத் ஆகிறது ரொம்ப ரொம்ப ரேர். ஓகே, அதனால் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கைட்லைன்ஸ் படி நாங்கள்லாம் சாப்பிட்டுட்ருக்கோம், டாக்டர்ஸ்லாம் சாப்பிட்றோம். அண்ட் வி ஆஸ் தி பேஷண்ட்ஸ் ஆல்சோ டு டேக் இட். பேஷண்டுடைய அட்டெண்டன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஏ கோவிட் பாசிட்டிவ் பேஷண்ட்னா அங்கே ஃபேமிலி மெம்பர்ஸ் கொடுக்குறோம். நாங்கள் எஃபெக்ட் இருக்குது, உலகம் பூரா கொடுக்கப்பட்டது. இப்போ ரீசெண்டாக இன்றைக்குள்ள நியூஸில் வந்து அந்த எஃபெக்ட் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து இட்ஸ் ஒன்லி அப்சர்வேஷன் ஸ்டடி, இட்ஸ் நாட் அ கண்ட்ரோல் ஸ்டடி. ஸோ அந்த ஒரு ரிப்போர்ட்டை வச்சு நம்ம முடிவு பண்ண முடியாது, கொஞ்சம் டைம் தான் சொல்லணும் அதுக்கு பதில. அண்ட் டாக்டர், இன்னொரு ஒரு மேஜரான ஒரு டவுட், இந்த ஹைட்ராக்சி குளோரோக்வின் மாத்திரை வந்து நம்மளே எடுத்துக்கலாமா, இல்லைனா அதுக்கு முன்னாடி வந்து மெடிக்கல் செக்அப்ஸ்லாம் வந்து நம்ம பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கணுமா? 100 பேருக்கு இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னா 80 பேர் ஏசிம்டமேட்டிக்காக சைலண்ட்டாக இருப்பாங்க, அவங்களுக்கு எந்த சிம்டம் இருக்காது. வி டோன்ட் ரெக்கமெண்ட் மெடிசின் ஃபார் தம். அவங்களுக்கு அவங்களோட இம்யூனிட்டி அதை சரி பண்ணிடும் அந்த வைரஸை, அல்லது அவங்க அதில் 20% கேரியராக இருக்கலாம், தே மே இன்ஃபெக்ட்.
அதனால தான் எல்லாருமே கேர்ஃபுல்லாக இருக்கணும், எல்லாருமே மாஸ்க் போடணும் சொல்கிறோம் நம்ம. ஓகே, மிச்சம் 20% மக்களில் 15% வந்து மைல்டு சிம்டம் இருக்கும். சாதாரண கோல்டு, சாதாரண காஃபு, மைல்டு ஃபீவர் இருக்கலாம். அது அவங்களே குரோசி சாப்பிட்டு வீட்டில் இருப்பாங்க, அவங்க கூட டாக்டர்கிட்ட வரதில்லை. அவங்க வந்தாங்கன்னா நாங்கள் கோவிட் டெஸ்ட் பண்ணிவிட்டு அது பாசிட்டிவ் வந்தால் வில் கிவ் தி மெடிசன், நெகட்டிவ்னா கொடுக்கறதில்ல. ரிமைனிங் 5% பீப்புள் தான் ரியல் ப்ராப்ளம், அட்மிஷன் தேவை அவங்களுக்கு. தே நீட் ஆக்சிஜன், ஆக்சிஜன் சேச்சுரேஷன் குறையும், ஹார்ட் ரேட் அதிகமாகும், தே நீட் அட்மிஷன். அதுலேயும் 1% வந்து ஐசியூ கேர் வென்டிலேட்டர் தேவைப்படும். அண்ட் டாக்டர், கொரோனாவால் பாதிக்கப்பட்டவங்கள நிறைய பேர் வந்து ஏசிம்டமேட்டிக்காக இருக்காங்க, அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் போகிறதே இல்லை, பிகாஸ் அவங்க சிம்டம்ஸே இல்லாதனால. அவங்களுக்கு கொரோனா வைரஸ் இருக்குது, அவங்க அது தெரியாமே இருக்காங்க, கொஞ்ச நாள் அது தானாகவே சரியாயிடுது சில பேருக்கு. இதை எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது? ஓகே, இவர் வந்து ஏசிம்டமேட்டிக்காக இருந்திருக்காரு, இவருக்கு வந்து அது சரியாயிருக்கு அப்படிங்கிறத எப்படியாவது கண்டுபிடிக்க முடியுமா டாக்டர்? கொரோனா அஃபெக்ட் ஆனவங்களில் 80% ஏசிம்டமேட்டிக்காக தான் இருக்காங்க, 15% சிம்டமேட்டிக் அண்டு இதுவாக இருக்காங்க, ப்ளஸ் 5% தான் வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம டிவிஷன். ஸோ இந்த ஏசிம்டமேட்டிக் பேஷண்ட்டை நம்ம ஏன் ஒய் ஷுட் பி ஏன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அவங்க வந்து ஹெல்த்தி கேரியர்ஸ். இப்போ நம்ம வீட்டில் அப்பா அம்மா தாத்தா இருக்காங்க, இப்போது நான் நல்லா ஹெல்த்தியாக இருக்கேன், ஆனால் ஐ எம் எ கேரியர், நான் எடுத்துகிட்டு போய் வைரஸை வந்து எங்கள் வீட்டில் அவங்களுக்கு ட்ரான்ஸ்மிட் பண்ணிட்டேன்னா அவங்களுக்கு மற்ற இதை தவிர மற்ற ப்ராப்ளமும் இருக்கும், டயபெட்டிஸ், மற்ற கோமார்பிட் கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகும், நான் ஹெல்த்தியாக தான் இருப்பேன். ஸோ அதனால தான் நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா, ஏசிம்டமேட்டிக் பேஷண்ட் எப்படி டயக்னோஸ் பண்ணுறதுனா, அவங்களுடைய ஆன்டிபாடிஸ் வச்சு தான். ஆன்டிபாடிஸ் வச்சு நம்ம இப்போ மற்ற இப்போ நீங்கள் ஏசிம்டமேட்டிக்கை கண்டுபிடிச்சே ஆகணும், இப்போ இவருக்கு வந்து போச்சா இல்லையான்னு தெரிஞ்சிருக்குன்னா 2 weeks கழித்து நமக்கு ஆன்டிபாடிஸ் ஆட்டோமேட்டிக்காக பாடியில் டெவலப் ஆகும். அந்த ஆன்டிபாடிஸ் தான் இந்த கொரோனா வைரஸை வந்து இன்ஆக்டிவேட் பண்ணுது. ஸோ அந்த ஆன்டிபாடி டைட்டரை வச்சு நம்மளுக்கு இவருக்கு வந்து போச்சா இல்லையான்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆன்டிபாடிஸுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா, மேபி அடுத்த இன்னும் கொஞ்ச நாள் போன பிறகு இட் மே ஹெல்ப் இன் ஹேர்ட் இம்யூனிட்டி, மந்தை இம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க. ஒட்டுமொத்த மக்களில் ஒரு 70% மக்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆன்டிபாடிஸ் டெவலப் ஆகிடுச்சுன்னா, அவங்களுக்குள்ளே மக்கள் நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு ஒரு டெவலப் ஆகும். அது டெவலப் ஆகும்போது இந்த வைரஸ் பரவுகிற அந்த வீரியம் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ அது நமக்கு வந்து அந்த மார்ட்டாலிட்டியும் குறைக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் இப்போ வந்து இந்த கொரோனா வைரஸ் சிச்சுவேஷனில் வந்து நிறைய முதியவர்கள் இருக்காங்க, நிறைய இதய நோயாளிகள் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு வகையான ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து ஏற்படுது. நமக்கு வந்து ஏதாவது பாதிப்பு ஏற்படுமோ, கொரோனா வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ அவங்க வந்து அவங்களை பாசிட்டிவாக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் டாக்டர்? முக்கியமான கேள்வி இது. இது வந்து எப்படின்னா, உண்மைதான், அது இருதய நோயாளிகள், சர்க்கரை வியாதி உள்ளவங்க, ஹை பிளட் ப்ரெஷர் உள்ளவங்க, ஓவர் வெயிட் உள்ளவங்க, ஆல்ரெடி ஆஸ்மா உள்ளவங்க, கிட்னி ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு இந்த நோய் வந்து பாதிப்பு ரொம்ப அதிகம் ஏற்படுத்தும். அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அவங்க. எப்படின்னா, ப்ரிவென்ஷன் நம்ம ஈஸி தான். நான் மாஸ்க் போட சொல்கிறேன், அது யூனிவர்சல் மாஸ்கிங், எல்லாருமே மாஸ்க் போடணும். நான் பேசும்போது வரக்கூடிய ட்ராப்லெட்னால கூட ஸ்ப்ரெட் ஆகலாம். 80% சைலண்ட்டாக இருக்காங்க, ஸோ அவங்ககிட்ட இருக்கா நமக்கு தெரியாது. இப்போ கடைக்கு போகிறீங்க, அந்த கடையில் உள்ள ஷாப்கீப்பர் வந்து மாஸ்க் போட்டிருக்கணும், அவர் கேரியராக இருந்து நம்ம கிட்ட இருந்தேன்னா வந்துடும். ஸோ ரெண்டு விதம், அவர் மாஸ்க் போட்டால் அவாய்ட் பண்ணலாம், நம்மளும் மாஸ்க் போட்டால் அவாய்ட் பண்ணலாம். 1 meter டிஸ்டன்ஸ் அட்லீஸ்ட் இருந்தால் அந்த ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன், பேசும்போது தெரிக்கிற ட்ராப்லெட்னால வரது நம்ம தவிர்க்க முடியும். ஸோ யூனிவர்சல் மாஸ்கிங் இஸ் எ மெயின் ஸ்டாண்ட் வி ஷுட் டேக், அண்ட் சோஷியல் டிஸ்டன்சிங், அட்லீஸ்ட் 1 meter டிஸ்டன்ஸ். மாஸ்க் போடுறத பற்றி சொன்னோம், பர்சனல் ஹைஜீன், ஹேண்ட் ஹைஜீன், அன்னஸ் எதுவும் தொடக்கூடாது, தொட்டால் கையை வாஷ் பண்ணணும், சோப் போட்டு கழுவுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். 30 seconds சோப் கையில் இருந்தால் எந்த சோப் போனாலும் பரவாயில்ல, அந்த வைரஸ் அழிஞ்சு போயிடும். இது தவிர சத்தான உணவு முறைகள், ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ள நோய் எதிர்ப்பு அதிகப்படுத்தக்கூடிய உணவு முறைகள் சாப்பிட சொல்லுவோம். க்ரீன்ஸு, வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாம் சொல்கிறோம். லைம் ஜூஸ் வித் ஜிஞ்சர் இதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறோம். நம்ம இஞ்சி, எலுமிச்சை சாறு, நெல்லிக்காய், நெல்லிக்காயில் உலகத்தே சிறந்த ஒரு ஹைலி நியூட்ரிஷியஸ் ஆன்டி ஆக்சிடென்ட் நெல்லிக்காய், இந்தியன் கூஸ்பெரி. 1 gooseberry a day can prevent every disease away. அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட் அது. இந்த மாதிரி ஹெல்த்தான உணவு சாப்பிடணும். சிம்பிள் எக்ஸசைஸ், 15 minutes to 30 minutes பண்ணணும் அவங்க. 8 மணி நேரம் தூக்கம் ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். அது பண்ணால் அவங்க இம்யூனிட்டி ஆட்டோமேட்டிக்காக பூஸ்ட் ஆகிடும். ரொட்டீன் அவங்க சாப்பிடக்கூடிய ஹார்ட் மெடிசின், சுகர் மெடிசின், பிளட் ப்ரெஷர் மெடிசின் நிறுத்தக்கூடாது, அப்படியே கண்டினியூ பண்ணும், நிறுத்தக்கூடாது எதையுமே. அண்ட் டாக்டர், கொரோனா வைரஸ் அப்படிங்கிறது இப்போ உலகத்திலே ஒரு போர் மாதிரி இருக்குது அப்படின்னா, எல்லாரையும் ட்ரீட் பண்ணுற டாக்டர்ஸ் வந்து ஒரு போராளிகளாக இருக்காங்க. இந்த மாதிரி கடினமான ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் கோவிட் பாசிட்டிவ் பேஷண்ட்ஸோட ஒர்க் பண்ணும்போது என்ன மாதிரியான சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறீங்க டாக்டர்? இப்போ நீங்கள் ஜென்ரலாகவே எல்லா மருத்துவத்துறையில எல்லாருமே, டாக்டர்ஸும் கிடையாது, டாக்டர்ஸ், நர்சஸ், பேராமெடிக்கல் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வந்து எக்ஸ்போஸ்டு. அது வந்து நம்ம எல்லாருமே அதை போராளிகள் தான். இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஷர் அதிகமாக இருக்குது கம்பேர்ட் டு. இப்போ முக்கியமாக இதில் இஎன்டியில் இன்னொரு முக்கியமான எமர்ஜென்சி கண்டிஷன் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைடர்ன்றது, ஒரு மூச்சு குழாய் அடைப்புன்றது. அந்த நேரத்தில் வந்து நம்ம ட்ரக்கியான்ற அந்த மூச்சு குழாயை ஓப்பன் பண்ணணும்.
அந்தமாதிரி பண்ணுறது போய் இப்போ ஜெர்மனிலேயே எங்கேயோ அந்த மாதிரி இஎன்டி சர்ஜரி பண்ணி ஒரே ஒரு ஒரு சர்ஜரி டைமில் அந்த ஒரு ஒன் ஹவரில் 15 பேருக்கு அந்த ஹாஸ்பிட்டல் அந்த தியேட்டரில் இருந்த 15 பேருக்கும் அந்த வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. ஸோ ஆக்குபேஷனல் ஹஸார்ட்ன்றது அதிகமாகவே இருக்குது இஎன்டி பொறுத்த வரைக்கும். ஜெர்மனி, இட்டாலி, ஸ்பெயின்லாம் ஆர்டிகல்ஸே வந்திருக்கு, நிறைய 40-50 இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட்டு பாசிட்டிவ் ஆகியிருக்காங்க, நிறைய பேர் அட்மிட் ஆகியிருக்காங்க, 2-3 பேர் இறந்து போயிருக்காங்க அந்த இனிஷியல் பீரியட்ஸ்லேயே. ஸோ அதனால் இப்போ நம்ம நம்மளோட பர்சனல் ஹஸார்டு ப்ளஸ் ஃபேமிலி ஹஸார்ட். இப்போ நம்ம இங்கேருந்து வீட்டுக்கு போகிறோம், வீட்டுக்கு போய் பசங்களோட இருக்கிறது ஃபேமிலியோட இருக்கும்போது நம்ம அதுக்கான ஐசோலேஷன் இதெல்லாம் கண்டிப்பாக நாட் ஓன்லி ஃபார் டாக்டர்ஸ், ஃபார் எல்லாருக்குமே அது இருக்குது கண்டிப்பாக. இது வந்து ஹைலி கண்டேஜியஸ், ஹைலி விருலண்ட் அண்ட் ஹைலி இன்ஃபெக்ஷியஸ் அண்ட் வெரி ஸ்டேபிள் வைரஸ். அதனால் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். ஹைலி விருலண்ட் அப்படின்னா இதுக்கு பவர் அதிகம், எல்லா உறுப்பையும் பாதிக்கக்கூடிய பரவல் அதிகம். ஹைலி கண்டேஜியஸ்னா தி சான்ஸ் இன்ஃபெக்டிங் அதர்ஸ் வெரி ஹை, அதனால் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸ்டேபிள் வைரஸ் அல்புமின் சர்ஃபேஸில் பட்டால் 4-5 hours அது இறந்துருது, மற்ற சர்ஃபேஸில் 3-5 days வரைக்கும் இருக்குது அது. இப்போ கரன்சி நோட்டில் 3 days வரைக்கும் இருக்கலாம் அது, அதனால் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குது 3-4 days வரைக்கும், அதனால் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அதனால் நம்ம வந்து எதையும் அன்னஸே தொடக்கூடாது, தொட்டால் கையை வாஷ் பண்ணணும். பர்சனல் ஹைஜீன், ஹேண்ட் ஹைஜீன் முக்கியம். ஃப்ளோரு கூட வெளியே ஆட்கள் வந்துட்டு போனாங்கன்னா மாப் பண்ணணும். வெளியாட்கள் வீட்டுக்குள்ளே ஏதாவது வேலைக்கு வந்தாங்கன்னா அவங்களும் மாஸ்க் போட்டுக்கணும், எதையும் தொடக்கூடாது. பேசும்போது ட்ராப்லெட் போல நினச்சினா ஃப்ளோரை வந்து சோடியம் ஹைப்போக்ளோரைட் சொல்யூஷன் க்ளீன் பண்ணணும். நாங்கள் ஹாஸ்பிட்டலில் எவ்ரி 2 hours க்ளீன் பண்ணுறோம், வீட்டில் அட்லீஸ்ட் 2 வேளையாவது பண்ணால் நல்லது. அது டாக்டர், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டிலையும் சரி சென்னையிலும் சரி இந்த நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. நாளுக்கு நாள் வந்து 500-600 அப்படின்ற கவுண்ட்லாம் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ கரண்ட்டாக சென்னையில் இருக்கிற சுச்சுவேஷன் பற்றி சொல்லுங்கள் டாக்டர். ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணனால எக்ஸாக்ட் நம்பர் நமக்கு தெரியாது, பட் இப்போ இன்பேஷண்டாக இருக்க ஹாஸ்பிட்டலில் இன்பேஷன் இருக்க பேஷண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 25%லேருந்து 30% கொரோனா பேஷண்ட் தான். அடுத்த வாரம் இது 40%-50% கூட போகுது, அடுத்த வாரம் நெக்ஸ்ட் வீக்கில் எண்ட் ஆஃப் ஜூனில் இது 80% ஆகும் நாங்கள் நினைக்கிறோம். பாம்பேயில் ரைட் நவ் இப்போ 80% இன்பேஷன்ஸ் ஆர் கொரோனா பேஷண்ட்ஸ் டுடே. அதனால் வி ஆர் கோயிங் டு ஃபேஸ் இம்பார்ட்டன்ட் கான்சிக்வன்ஸ், வி ஹேவ் டு பி ப்ரிப்பேர்ட் அண்ட் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல். ஓகே டாக்டர், இப்போ கரண்ட் சிச்சுவேஷனில் நீங்கள் என்ன மாதிரியான சேலஞ்சஸ்லாம் வந்து டெய்லி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அண்ட் போஸ்ட் லாக்டவுனில் என்ன மாதிரியான சேலஞ்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க டாக்டர்? எங்களுக்கு எவ்ரிடே இஸ் டிஃப்ரெண்ட்டுங்க. பேஷண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ, எங்கள் ஸ்டாஃப் பாயிண்ட் ஆஃப் வியூ, எங்கள் ஃபேமிலி மெம்பர் பாயிண்ட் ஆஃப் வியூ, எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக எவ்ரிடே புதுசாக ஃபேஸ் பண்ணுறோம். உதாரணமாக ஒரு பேஷண்ட்டுக்கு டெஸ்ட் பண்ணுறோம், கொரோனா பாசிட்டிவ் வருது, அழுகை, எமோஷன், டிப்ரெஷன், ஃபியர் ஆஃப் டெத்து, ஃபேமிலி அவங்கள ஒதுக்கி வைக்கிறாங்க, பயப்படுறாங்க, அது ஒரு சைடு. ஸோ லாட் ஆஃப் கவுன்சிலிங் தேவைப்படுது. செலவு எனக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் பொய்யா சொல்கிறீங்க, எங்களை சும்மா இன்பேஷன் வச்சுருக்கா சொல்கிறீங்க, நான் சாதாரண ஃபீவர் தான் வந்தேன், இது கொரோனா ஃபீவர் கிடையாது அப்படின்னு உங்களை டினையல், அக்செப்டன்ஸ் இல்லை. இதை மாதிரி எவ்ரிடே இஸ் டிஃப்ரெண்ட்டு. நாங்கள் இப்போ சின்ன நேற்று கூட ஒரு பேஷண்ட் அட்மிட் பண்ணியிருக்கேன், ஹை டெம்பரேச்சர், டயர்டாக வந்தாங்க, குழந்தை இருக்குது, 1-year-old பேபி, அந்த குழந்தை வீட்டுக்கு அனுப்ப வேண்டியது இருக்குது. முந்தின நாள் டெலிவரி ஆச்சு எங்கள் ஹாஸ்பிட்டலில், சிசேரியன் பண்ணி குழந்தை எடுத்தோம், குழந்தைக்கு நெகட்டிவ், அம்மாக்கு பாசிட்டிவ். ஸோ இது வந்து மதர் டு குழந்தை பிளட்டில் போகிறது இல்லை. ஸோ குழந்தைய தனியாக வச்சுருந்து வீட்டுக்கு கொடுத்து விட்டோம். ஸோ மதர் தனியாக இருக்காங்க, பிறந்த குழந்தைய கூட அவங்க சரியாக பார்க்கல, உடனே இந்த மாதிரி நிறைய எமோஷனல் இஷ்யூஸ் இருக்குது. தனியாக இருக்கணும், மினிமம் 7 days, யூஸ்வலி 10 days இருக்க வேண்டியிருக்கும் ஹாஸ்பிட்டலில். அந்த டைமில் ரொம்ப டிப்ரெஸ் ஆவாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா, அவங்களுக்கு வீடியோ செல்ஃபோன் கொடுத்துட்டு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட பீரியாடிக்காக 2 hours கூட பேச சொல்கிறோம். அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் அவங்கள்ட பேசும்போது பாசிட்டிவ் இன்புட் கொடுங்க, 99% நல்லக்கூடிய வியாதி தான், 99% சரி பண்ணக்கூடிய வியாதி தான், திருப்பி திருப்பி பாசிட்டிவ் இன்புட் கொடுக்க சொல்லியிருக்கோம். குட் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஃபேமிலி மெம்பர்ஸ், பாசிட்டிவ் இன்புட் கொடுக்க சொல்லிகிட்ருக்கோம். பேஷண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நாங்கள் ஓவரால் 360 degree ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு, இம்யூன் பூஸ்டிங் வைட்டமின்ஸ் அஸ் வெல் அஸ் ஆன்டி ஆக்சிடன்ட் நியூட்ரிஷன்ஸ், இவங்க மில்கில் வந்து பெப்பர் டர்மரிக் போட்டு, இந்த மாதிரி எல்லாங்களையும் நாங்கள் பார்க்குறோம். கபசுர குடிநீர், அது மட்டும் நிலவேம்பு குடி, எல்லாமே கொடுக்குறோம் அவங்களுக்கு. காம்ப்ளிமெண்ட்ஸை கொடுக்கறனால குயிக்காக இம்ப்ரூவ் வராங்க. இது தவிர அவங்களுக்கு ப்ரீதிங் எக்ஸசைஸ், ஸ்பெஷல் ப்ரீதிங் எக்ஸசைஸ் இருக்குது அவங்களுக்குன்னு, ப்ரோன் வென்டிலேஷன், ப்ரோன் ப்ரீதிங் சொல்லிக் கொடுக்குறோம். பண்ண ஆக்சிஜன் லெவல் நல்லா இம்ப்ரூவ் ஆகுது, வென்டிலேஷன் இல்லாமல் கொண்டு போக முடியும் நம்மளால். இதை மாதிரி பல ஆங்கிளில் பல டீம் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. வணக்கம் தமிழா.
தமிழா வழங்குவோர் பூமெக்ஸ் வெசன்ட்ரீஸ் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு இதய நோய் சிறப்பு மருத்துவர் டாக்டர் தில்லைவள்ளல் அவர்களும் காது மூக்கு தொண்டை நிபுணர் டாக்டர் சஞ்சய்குமார் அவர்களும் வந்திருக்காங்க தொடர்ந்து பேசலாம் சூப்பர் டாக்டர் சோ உங்களுடைய கோவிட் பாசிட்டிவ் பேஷண்ட்ஸ் வந்து இமோஷனலியும் ரொம்பவே பாசிட்டிவா வச்சுக்கிறீங்க அப்படிங்கிறது தெரியுது அண்ட் டாக்டர் நீங்க சொல்லுங்க மாஸ்க் அப்படிங்கிறது இப்ப ரொம்பவே அத்தியாவசியம் ஆயிடுச்சு எல்லாருமே மாஸ்கோட தான் சுத்திட்டு இருக்கோம் ஆனா சில பேர் வந்து கர்ச்சிஃப் மட்டுமே கட்டிக்கிட்டா போதும் அப்படின்றாங்க சில பேர் வந்து காட்டன்ல வீட்லயே இருக்க கிளாத் எடுத்து அவங்களே ஸ்டிச் பண்ணிக்கிறாங்க சில பேர் ஸ்டிச் பண்ணாலும் ரெண்டு மூணு லேயர் வச்சு ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறாங்க சில பேர் சர்ஜிக்கல் மாஸ்க் போடக்கூடாது அது வந்து 2 hours தான் தாங்கும் அப்படின்றாங்க சில பேர் பார்த்தா N95 தான் போடணும் அப்படிங்கிறாங்க ஸோ இந்த மாஸ்க் அப்படிங்கிறதுல நிறைய பேருக்கு பெரிய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு ஸோ என்ன மாதிரியான மாஸ்க் நம்ம எக்ஸாக்டாக யூஸ் பண்ணணும் எப்பெல்லாம் யூஸ் பண்ணணும் டாக்டர் மாஸ்க் வந்து கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி இப்போ எல்லாருமே மாஸ்க் அணியணுன்றது கன்ஃபார்ம் கட்டாயம் பண்ணிட்டாங்க ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏசிம்டமேட்டிக் நிறைய பேர் இருக்காங்க சிம்டமோட இருக்கவங்க நம்ம உஷாராக இருந்துக்கலாம் பட் ஏ சிம்டமேட்டிக்காக யாருக்கு தெரியும் யாருக்கு இருக்குது யாருக்கு இல்லைன்னு ஒன்றுமே தெரியாது ஸோ அந்த மாதிரி ஏ சிம்டமேட்டிக் பேஷண்ட்ஸில் யார் கேரியர்ஸ் அதாவது அவங்க அந்த வைரஸை கேரி பண்ணிட்டு போகிறாங்க எங்கே போனாலும் கேரி பண்ணிட்டு போகிறாங்க ஸோ அட்லீஸ்ட் மாஸ்க் வந்து கண்டிப்பாக எல்லா எந்த மாஸ்க்குமே 100% நம்மளுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்காது அது ஒன்று பட் டிகிரி வேரிஸ் இந்த ஒரு ஒரு 3 layer மாஸ்க்னா அதுக்கு ஒரு டிகிரி அது ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் ப்ரொடெக்ஷன் அப்படி பர்சன்டேஜ் தான் மாறுமே தவிர எந்த மாஸ்க்கும் 100% நம்மளுக்கு கொடுக்க போகிறது இல்லை அண்ட் இந்த லாக்டவுன் பற்றி பேசும்போது வந்து லாக்டவுன் அப்படிங்கிறது எப்போ முடியும் அப்படிங்கிறது நம்ம யாராலுமே வந்து கணிச்சு சொல்லவே முடியல ஆல்ரெடி 4th கட்டத்தில் இருக்குது இன்னும் எத்தனை கட்டங்கள் போகுங்கிறது தெரியல இந்த லாக்டவுன் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா மக்கள் வந்து என்ன மாதிரியான விஷயங்களை கடைபிடிக்கணும் அவங்களுக்கு என்ன மாதிரியான டேக் ஹோம் மெசேஜ் நீங்கள் சொல்கிறீங்க டாக்டர் கண்டிப்பாக இப்போது நம்ம ஒரு ஒரு இயராக சொல்லுவோம் இண்டிபெண்டன்ஸ் டே இண்டிபெண்டன்ஸ் டேக்கு முன்னாடி பிறந்தீங்களா பின்னாடி பிறந்தீங்களா வேர்ல்டு வார்க்கு முன்னாடி பிறந்தீங்களா பின்னாடி பிறந்த 1 or 2 அதுக்கு பின்னாடி பிறந்தீங்கன்னா இப்போ அதே மாதிரி தான் கரோனாக்கு நீ கரோனாக்கு முன்னாடி பிறந்தியா கரோனாக்கு பின்னாடி பிறந்தியான்ற மாதிரி இறா ஆயிடுச்சு ஸோ இந்த இதில் வந்து நம்மளுடைய என்டையர் லைஃப் ஸ்டைலே மாறுது ஸோ செல்ஃப் ஹைஜின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆயிடுச்சு செல்ஃப் ஹைஜின் பை மீன்ஸ் ஆஃப் அந்த மாஸ்க் வியரிங் அண்டு ஹேண்ட் வாஷிங் ஏன் ஹேண்ட் வாஷிங் ஏன் மாஸ்க் ரொம்ப இதுவாக சொல்கிறாங்கன்னா இப்போது ஒரு ஸ்டடி படி பார்த்திங்கன்னா நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ 100 to 500 times நம்மளுடைய முகத்தை நம்ம கையால் டச் பண்ணுறோம் ஸோ இந்த மாஸ்க் அணிவதால் உங்களுக்கு கொரோனா இருக்கோ இல்லையோ வருதோ இல்லையோ நீங்கள் அந்த ஃபேஸில் ஃபோமைட்ஸ்ன்னு சொல்கிறோம் இந்த சார் சொன்ன மாதிரி டேபிளில் ஹேண்டிலில் கதவோட ஹேண்டிலில் டோரில் எங்கேயாவது அங்கே வைரஸ் வச்சு நீங்கள் அந்த கையோட எடுத்து ஃபேஸ்லையோ கண்ணிலையோ வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த வைரஸ் வர வாய்ப்பு ஸோ அந்த மாஸ்க் வந்து அந்த சான்ஸ் ஆஃப் ஸ்ப்ரெட்டிங் வந்து கண்ட்ரோல் பண்ணுது அது ஒரு இது அண்ட் அந்த ஹேண்ட் வாஷ் வந்து 20 seconds வித் சோப் அப்படின்றது அது ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஏன் சோப் வச்சு பண்ணோன்னா இது வந்து ஒரு ஃபேட் இருக்குது இந்த கொரோனாவுடைய அவுட்டர் சர்ஃபேஸில் ஒரு ஃபேட் இருக்குது அது போய் நல்லா ஸ்கின்ல ஒட்டிக்குது நீங்கள் வெறும் தண்ணி ஊற்றுனீங்கன்னா ஸ்லிப்பாகி அங்கே தான் ஒட்டிகிட்ருக்கும் சோப் போட்டிங்கன்னா அந்த ஃபேட்டி லேயரை நம்ம டெஸ்ட்ராய் பண்ணி அந்த வைரஸை டிஸ்லாஜ் பண்ணி விட்ருவோம் இன்னொன்று வந்து மாஸ்க்குடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன சொல்கிறேன்னா இப்போ நான் ஜஸ்ட்டு பேசுகிறேன்னு வச்சுக்கோங்களேன் என்னுடைய வாயிலேருந்து வர அந்த ஏர் ட்ராப்லெட்ஸ் 5 microns கம்மியாக அதிகமாக இருந்தால் ட்ராப்லெட்ஸ் 5 microns கம்மியாக இருந்தால் ஏரோசால்ஸ் ஆனால் காற்றுலேயே சஸ்பெண்ட் ஆகிருக்கும் ஸோ அது வந்து நான் இப்போ பேசுகிறேன்னா 1 feet மேலே போய் அது எக்ஸ்டெண்ட் ஆகும் இப்போ நான் காஃப் பண்ணுறேன்னா மோர் தென் 3 feet போகும் அதே நான் ஸ்னீஸ் பண்ணுறேன் தும்முறேன்னு வச்சுக்கோங்களேன் 6 feet மேலே போகும் ஸோ அவ்வளோ தூரம் அதுக்கான ரீச் இருக்குது அதனால தான் சோஷியல் டிஸ்டன்சிங்கன்றதை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறாங்க யாரோ ஒருத்தர் இருமலாருனா கூட நீங்கள் அந்த இருமல்லேருந்து வர அந்த வைரஸ் பார்ட்டிகல்ஸ் வந்து 6 feet வரையும் போகும் ஸோ அதனால் அந்த டிஸ்டன்சிங்கை வந்து 6 feet மேலே வைக்க சொல்கிறாங்க ஸோ ஒரு மனிதனுக்குடைய இடைவெளி வந்து 6 feet மேலே இருந்தால் பெட்டர் அது வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அந்த வைரஸ் டிரான்ஸ்மிஷனை ப்ரிவெண்ட் பண்ணுறீங்களோ அதாவது தடுக்கிறீங்களோ அதனுடைய வீரியம் குறையும் உலகம் வந்து கொரோனாலேருந்து விடுபடும் இன்னொரு முக்கியமான விஷயம் அதாவது உணவே மருந்து நம்ம உணவு அதாவது நம்ம தமிழ்நாட்டில் நம்ம எடுத்துக்கிற உணவு வந்து அது ரா மெட்டீரியல் டர்மரிக் ரா மெட்டீரியல் ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க அயல் நாட்டில் அதே போயிட்டு இங்கேருந்து டர்மரிக் போயிட்டு அது டேப்லெட்ஸாக திரும்பி நம்மளுக்கே வருது ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற இந்த இயற்கை வளங்கள் மஞ்சள் சார் சொன்ன மாதிரி நெல்லிக்காய் மிளகு இது எல்லாமே வந்து இது கரோனாவை அழிக்க போகிறதில்லை ஈவன் நம்மளுடைய நிலவேம்பு கஷாயம் கபசுர குடிநீர் இது எல்லாமே வந்து கரோனாவை அழிக்க போகிறதில்ல பட் நம்மளுடைய பேசிக் இம்யூன் நம்மளுடைய எதிர்ப்பாற்றலை இன்க்ரீஸ் பண்ணும் எப்படி நிறைய பேர் ஏசிம்டமேட்டிக்காக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய இம்யூனிட்டி நல்லாயிருக்கு எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கிறதுனால தான் அவங்க இதுவாக இருக்காங்க ஸோ அதனால் நம்மளுடைய உணவு முறைகள் நம்மளுடைய மருத்துவ முறைகளை நம்ம கடைப்பிடிக்கணும் நம்ம ஆங்கிலேய முறையை கடைப்பிடித்தாலும் இதில் தான் நம்ம பயன்படுத்தினா நம்மளுக்கு ஜென்ரல் ஹெல்த்துக்கு நல்லது குறிப்பாக உடற்பயிற்சி இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் இப்போ எல்லோரும் மாஸ்க்கு க்ளவுஸ் இதெல்லாம் வாங்கிட்டு இருக்கோம்
அதெல்லாம் நம்ம வாங்குறதுக்கு வாங்கி டிஸ்போஸ் பண்ணுறது ரொம்ப ப்ராப்பராக பண்ணணும். அது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ நான் ஒரு சிம்பிளாக ஒரு 3 ரூபாயில் உங்களுக்கு ஒரு சேஃப்டி மெஷர் நான் சொல்கிறேன். அதாவது இது இது வந்து ஒரு ஆர்டினரி கண்ணாடி, நீங்கள் எந்த கண்ணாடி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஓஹெச்பி ஷீட், எல்லா கடையிலையும் கிடைக்கும், 3 ரூபாய். ஜஸ்ட் இது இது பக்கம் இது ரெண்டு பக்கமும் ஒரு சின்ன ஓட்டை போட்டு நீங்கள் இந்த இதை இன்செர்ட் பண்ணிட்டீங்கன்னா அழகாக நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் வித் ஒரு ஃபேஸ் ஷீல்டு, ஈஸி ப்ரொடெக்ஷன், நீங்கள் எங்கே வேணால் போகலாம். பட் இது கம்ப்ளீட் ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியாது, பட் இது ஒரு ஆடட் ப்ரொடெக்ஷன். ஸோ இது உங்களுக்கு ஒரு 3 ரூபீஸில் யூஆர் கெட்டிங், நீங்கள் ஒரு நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் கிடைக்குது கொரோனா வைரஸ்லேருந்து. அண்ட் டாக்டர், நீங்கள் ஒரு கார்டியாலஜிஸ்டாக நேயர்களுக்கு சொல்ல விரும்பும் ஒரு டேக் ஹோம் மெசேஜ்னா என்ன இருக்கு? கொரோனாவுக்கு அப்புறம் உலகமே மாறிவிட்டது. நல்ல விஷயங்கள் இருக்குது, மற்ற விஷயங்கள் இருக்குது. நல்ல விஷயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹெல்த் இஸ் அர் இம்பார்ட்டன்ட் வெல்த் அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சுப்போம். மற்றெல்லாம் அப்புறம் தான் அப்படிங்கிறத பிடிய வச்சு இந்த கொரோனா வந்து நமக்கு வந்து நல்ல ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் இப்போ கூடியிருச்சு. இப்போ இப்போ இன்பேஷன் அட்மிஷன் குறைஞ்சிருக்காங்க, ஹார்ட் அட்டாக் குறைஞ்சிருக்கு, அட்மிஷன்ஸ் குறைஞ்சிருக்கு. என்ன காரணம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப், வீட்லேயே இருக்காங்க, டென்ஷன் கிடையாது, ஹெல்த்தியான வீட்டு ஃபுட்டு, வெளி ஃபுட்டு கிடையாது, ப்ராப்பராக தூங்குறாங்க. அதில் லைஃப் ஸ்டைல் மாறினாலேயே, டென்ஷன் குறைஞ்சதுனாலேயே அவங்க ஹெல்த்து பெட்டர் ஆகிடுச்சு. ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டாவது, கொரோனாக்கு அப்புறம் நம்ம எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு படிப்பினை வச்சுருக்கப்போம். பர்சனல் ஹைஜீன் அண்ட் பர்சனல் டிஸ்டன்சிங், ஹேண்ட் ஹைஜீன், ஹேண்ட் வாஷிங் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். இதை தடுக்கக்கூடிய வியாதி தான், தவிர்க்கக்கூடிய வியாதி தான். வந்தாலும் வைத்தியம் பண்ணதுக்கு என்ன, வி ஆர் ஹியர் டு கைட் யூ அண்ட் ஹெல்ப் யூ அண்ட் டேக் கேர். நாங்கள் இருக்கிறோம் பார்த்துக்கிறதுக்கு, நத்திங் டு ஒரி. இது மார்ட்டாலிட்டி லெஸ் தன் 1% தான், 99%, 99% சரி பண்ண முடியும். இதை குறிப்பாக முக்கியமான விஷயம் என்னென்னா, 50 வயசுக்கு மேற்பட்டவங்களும், பிபி, சுகர், ஹார்ட் ட்ரபிள், கிட்னி ட்ரபிள் உள்ளவங்க சைலண்ட்டாக அவங்களுக்கு உடம்புக்குள்ளே அந்த வியாதி இருந்தால் அவங்களுக்கு தெரியாமல் அவங்களுக்கு ஆபத்தாயிரும். அதனால் எங்கள் ரெக்கமெண்டேஷன் என்னென்னா, 40 வயசுக்கு மேலே எல்லாருமே ஒரு ஆனுவல் செக்அப் பண்ணிக்கிட்டு அவங்க இருக்கா இல்லையான்னு வருஷத்துக்கு வர பார்த்துக்கிட்டாங்கனாலே வரையுமே தடுக்கலாம், வந்தாலும் ஆபத்தை குறைக்க முடியும் நம்மளால. சார், நம்ம கையில் தான் இருக்க எல்லாம். சூப்பர் டாக்டர். ஸோ கார்டியோ பற்றியும் இஎன்டி பற்றியும் எல்லாருக்கும் இருந்த டவுட்ஸ் எல்லாமே கிளியராக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். அண்ட் இந்த கொரோனாவை பற்றி எல்லாருமே நினச்சி பயந்துட்டு இருக்க நேரத்தில் பாசிட்டிவாக நிறைய விஷயங்கள் எங்களுக்காக சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். தேங்க்யூ, நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். அண்ட் அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியில் டேடி ஆறுமுகமுடைய சுவையான சமையல் தான் காத்துட்டு இருக்கு. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். இது வணக்கம் தமிழா, வழங்க ஒரு பூமெக்ஸ் வெஸ்டர்ன் ட்ரீம்ஸ். இதய நோய் சிறப்பு மருத்துவர் டாக்டர் தில்லைவளர் அவர்களும், காது மூக்கு தொண்டை நிபுணர் டாக்டர் சஞ்சய்குமார் அவர்களும் கொரோனா பத்தின நிறைய பாசிட்டிவான விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான எபிசோடோட நாங்கள் உங்களை வந்து மீட் பண்றோம். Until then, this is Ashwath and Anita Sampath signing off from வணக்கம் தமிழா. வழங்குவோர் பூமெக்ஸ் வெஸ்டர்ன் ட்ரீம்ஸ்.